நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் அருண். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கோம். ஸோ விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட் எம்டி வேந்தன் சார் நம்ம கூட இருக்காரு, அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கோல் என்னவாக இருந்தது? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலி 2009 தான் விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1975 ஃபாதர் வந்து ரீட்டைல் பிஸ்னஸில் இதுதான் வந்தாங்க. அப்போ வந்து விஎஸ்பி ஆயில் ஸ்டோர்னு இருந்தது. தென் அதிலேருந்து அப்படியே க்ரோ ஆகி 1997 விஎஸ்பி ஆயில் அண்ட் ப்ரொவிஷன் ஸ்டோர்னு பண்ணோம். தென் அதுலேருந்து அப்படியே க்ரோத் ஆகி இப்போ இது வந்து தனியாக 2009 விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே இருந்ததுனால நம்ம அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி போகிற பட்சத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சார், இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னவாக இருந்தது? ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஃபாதர் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். அதாவது ஆல்மோஸ்ட் அதை வந்து நாங்கள் ஹோல்சேலும் அதில் பண்ணியிருந்தோம், ரீட்டைலும் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது வந்து இயர் பை இயர் போகும்போது அதை அடுத்து வந்து அதில் வந்து நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு அதில் தான் ரீட்டைலில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து சூப்பர் மார்க்கெட் சூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸு இதெல்லாமே அதில் தான் அதிகம். அண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு கஸ்டமர்லேருந்து ஒரு நல்ல குட்வில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அதனால் இதை ஓப்பன் பண்ண ரீசனாக தான், அதனால தான் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணோம். சார், நிறைய சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்கும்போது பொதுமக்கள் விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட் தான் வேணும் அப்படின்னு தேடி வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்குது சார்? ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சார், நம்மளுடைய மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் கஸ்டமருக்கு இது பண்ணுற மாதிரி. அண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரோஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு, ரெண்டு ரேக் இருக்குன்னா நடுவில் வந்து ரெண்டு ட்ராலி நடுவில் ஒரு ஆளும் போயிட்டு வர அளவுக்கு கேப்ஸு, லைட்டிங்கு இதெல்லாமே வந்து நாங்கள் முதலே வந்து ரொம்ப டிசைன் பண்ணி தான் இந்த சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோம். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா இப்போ பேஸ்டான்ட்டும், அதுக்கடுத்து ப்ரெஷ்ஷு, அடுத்தது வந்து சோப்பு, இந்த மாதிரி ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப டிசைன் பண்ணி தான் ஸ்டார்டிங். லைட்டிங் இத்தனை ஸ்பேஸ் இருந்தால் தான் கஸ்டமர் எடுக்க முடியும். சிலர்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேப் ரொம்ப சின்னதாக இருக்கும் கஸ்டமர் போயிட்டு வரதுக்கு. அப்படி இல்லாமல் கரெக்டான ஐ வியூவில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கிற மாதிரி பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாயிலேருந்து எதை எடுத்தாலுமே கம்மி பண்ணுறோம். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சது ப்ரைஸ் நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ ஓவரால் அவங்க பில்லிங் பண்ணும்போது அவங்களுக்கு வரும். அதுதான் ஆஃபர்ஸு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து எல்லா சைட்லேயுமே நிறையா போயிட்டுருக்கு. அதை நாங்கள் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை தவிர இப்போ வந்துட்டு நாங்கள் ரீசெண்டாக இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் ஷாப்பை. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்த்டே கிஃப்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஹேண்ட்பேக்ஸு, இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் கிஃப்ட்ஸு இதெல்லாமே ஃப்ளோர் பை ஃப்ளோர் வந்து நாங்கள் இது, அப்புறம் குக்கிங் ஐட்டம்ஸு, ஆமாம் எல்லாமே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டு த மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் வித் ப்ராப்பர் ப்ரைசிங் அண்ட் குவாலிட்டி. சார், கஸ்டமருக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கடையுடைய லே அவுட்லாம் எந்த மாதிரி இருக்குது? ஃபஸ்ட்டு நாங்கள் 2009 ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக நாங்கள் இது பண்ணது அப்படின்னா உள்ளே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எடுக்கிற மாதிரி எது முதல்ல எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு அவங்க ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எது அர்ஜென்ட்டாக வந்து எடுக்கிறதுக்கான ஐட்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னே இனிஷியல் உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கொயர் டைப் ஏரியாவில் ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொவிஷன்ஸ் அங்கே வச்சுருவோம். ஸோ எல்லாமே குக்கிங் தேவைன்னு எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இது எல்லாமே நல்ல லைட்டிங்கோட ரொம்பவும் ஒரு 6 ஃபீட் மேலேயும் பொருள் இருந்தாலும் கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ ரொம்ப டவுனில் இருந்தாலும் தெரியாது. இது இல்லாமல் தென் ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கு நடுவில் ஒரு 4-5 ஃபீட் கேப் இருக்கும். ஸோ ரெண்டு கஸ்டமர் ஆப்போசிட்டில் வராங்கன்னா ஒரு ட்ராலி தள்ளிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு இடிக்காமல், இல்லை நின்று இன்னொரு கஸ்டமர் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி நாங்கள் 2009 நாங்கள் அப்போவே நாங்கள் அப்படி டிசைட் பண்ணி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த டைம். தென் 2015 அந்த டைமில் வந்துட்டு ஸோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் நியர்பை பிளேஸ்லேயே, நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுலேருந்தே வெளியில் வர மாதிரி வச்சு அனெக்சர் பில்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வச்சுட்டு அங்கே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டாய்ஸு, கிஃப்ட்ஸு, பர்த்டே ஐட்டம்ஸு, ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் என்னெல்லாம் ஜென்ரலாக தேவைப்படணும்னு, ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஐட்டம்ஸு, பேக்ஸு, பர்ஸு, வேலட் இதெல்லாமே ஒரு செப்பரேட்டடாக இதில் இந்த எங்கள் ஷாப்பில் வந்திங்கனாலே அது ஒரு அனெக்சர் பில்டிங் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், உள்ளே வந்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் பில்டிங் மாதிரி. ஸோ அதில் நாங்கள் அங்கே பண்ணோம். தென் அதுக்கப்புறம் அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டீல் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, கிச்சன்வேர் கம்ப்ளீட்டாக, கிரைண்டரு, மிக்சி, ஃபேன் இதெல்லாமே அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓப்பன் பண்ணோம். தென் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிக் சேர்ஸு, வார்ட்ரோபு, பெட்டு,
இது எங்களை முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஒரு வீட்டுக்கு தேவைப்படணுமோ அதெல்லாமே வச்சிட்டோம். ஸோ வி ஹாவ் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஆல்சோ ஃபார் கார்ஸ். ஸோ மேக்ஸிமம் வாட் வி கேன் டூ, இது எல்லாமே வந்து வந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் உள்ள பொருள் எல்லாமே நாங்கள் இப்போதைக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வச்சுருக்கோம். சார், ஒரு ப்ராடக்ட்டுக்கு விசிபிலிட்டி அண்ட் மெர்ச்சன்டைசிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், சூப்பர் மார்க்கெட் பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து விசிபிலிட்டி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட்ஸு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கஸ்டமருக்கு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக அடிக்கிருந்தால் தான் பொருள் எடுக்கிறது அவங்களுக்கே தோணும். அது எந்த பொருளாக இருந்தால் சார், கிராசரியிலேருந்து இருந்தாலும் அதை நீட்டாக அழகாக இது பண்ணி அடுக்குனா தான் எடுப்பாங்க. ஒரு மிளகாய் ஐட்டம்னாலும் மிளகாய் ஐட்டம் தெரியும் அவங்க அடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அப்படினாலுமே அதை மேக்ஸிமம் அழகாக இது பண்ணி செக்ரிகேட் பண்ணி அடிக்கடி தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்டோரில் பார்த்தா தெரியும் அது. ஸோ அதை வச்சால் தான் வந்து அது அழகு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெர்ச்சன்டைசிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை கம்பெனிலேருந்து நான் வந்து அவங்களுக்கு முன்னே நம்மளுக்கு அடி கொடுப்பாங்க. அண்ட் இப்போ கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்கின வச்சுருப்பாங்க, வந்து அவங்க பார்க்கும்போது அந்த விசிபிலிட்டி வச்சு தான் ஓகே இது நம்மள்ட்ட இல்லை, ஓகே நல்ல வேலை வந்து பார்த்தோம் நம்ம வாங்கணுன்ற அந்த ஒரு ஆப்ஷன் வருது. தென் ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயே கூட நாங்கள் அந்த லேபிளைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க அடுக்கிற விதம் அண்டு விசிபிலிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்மளை பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு சார். சார், பொதுவாக நம்ம விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நார்மலாக? சார், ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் தான். சில பேர் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக வருவாங்க, வந்து ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் போடுவாங்க. சப்போஸ் அவங்க வராங்க, இப்போ எங்கள்கிட்ட இருக்க எல்லா கவுண்டர்ஸ் வந்து பிஸியாக இருக்குது, எல்லா ட்ராலியில் வந்து வாங்கிட்டு பிஸியாக இருக்குன்னா நாங்கள் அதுக்குன்னே எமர்ஜென்சி கவுண்டர்னு தனியாக ஒன்று வச்சுருக்கோம். 1 to 10 ஐட்டம்ஸ் தான் அங்கே அலோடு மேக்ஸிமம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா வராங்க, இப்போ ஒரு சர்டன் ஒரே ஒரு ஐட்டம் இப்போ பிஸ்கெட் ஐட்டம் வாங்குறாங்கன்னா வந்தாங்கன்னா டக்குன்னு அங்கே பில் பண்ணிட்டு உடனே போயிடலாம். ஏன்னா அந்த எமர்ஜென்சி கவுண்டரில் ட்ராலியை வச்சுட்டு பில் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஒன்லி அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பொருள் வர்றவங்களுக்குன்னே தனியாக வச்சுருக்கோம். அண்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வருவாங்க, வந்துட்டு ஒரு நான் பார்த்த வரைக்கும் 1 hour to 3 hours வரைக்கும் இருந்து பில் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எல்லா ஃப்ளோர் இருக்கு இல்லையா, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3 floors கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு பொறுமை பண்ணு. அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கும் கஸ்டமர்ஸ் தெரியும், ஆனால் அதுமாரி பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா சூப்பர்வைசர், அவங்களுக்கும் ரெகுலர் கஸ்டமருக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது. வருவாங்க, அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைகள் வருவாங்க, அவங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா பில் பண்ணிட்டு நல்லா பேசிட்டு போவாங்க. ஸோ இட்ஸ் பியூர்லி டிபெண்ட், எப்படி வந்தாலும் நமக்கு வந்து மேக்ஸிமம் நாங்கள் பில்லிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் பண்ண பார்ப்போம் நாங்கள். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இது தான், எமர்ஜென்சியாக வந்தாலும் டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம், லீஷியராக வந்து பண்ணிட்டு போனாலும் அதுக்கு எவ்வளோ நேரம் வேணால் அவங்க எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக போகிறதுக்கும் நமக்கு இருக்குது. சார், வீக்கெண்டில் கஸ்டமருடைய வருகைலாம் எப்படி இருக்குது? வீக்கெண்டில் இங்கே எப்பவுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் சார் இருக்கும், ஏன்னா வீக்கெண்ட் தான் மெயின் நம்மளுக்கே தெரியும். ஸோ நாங்கள் வீக்கெண்டு வந்துட்டாலே நாங்கள் வந்து ரொம்ப வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்பவே ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் ரொம்பவே நாங்கள் வந்து சரி வரவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு அனுப்பணுன்றதில் நாங்கள் ரொம்ப கீனாக இருப்போம். ஸோ முன்கூட்டி அதுக்கு முன்னாடி நைட்டு வந்துட்டு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் டிஸ்பிளேயில் ரெடியாகவே வச்சுருவோம். ஸோ வந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம் எப்போவுமே. சார், சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கிளீனிங் கேட்டகரி எவ்வளோ முக்கியத்துவமாக பார்க்கப்படுது? சார், இனிஷியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சின்னதாக தான் நம்ம வச்சுருந்தோம், பிகாஸ் நம்ம எல்லாமே ஒரே அண்டர் 1 roof கான்செப்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ வச்சுருந்தோம். ஸோ டே பை டே பார்த்திங்கன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸு ரொம்பவே இப்போ அதிகமாகிருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்பிராண்டடில் இருந்தது, அப்புறம் பிராண்டட் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வந்தது. அப்போ இப்போ ரேஞ்சஸ் நம்மளுக்கு இப்போ நிறையா வந்தது. இப்போது கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களாவே இப்போ க்ளீன் பண்ணணுன்ற முக்கியத்துவம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாகிடுச்சு. அதனால் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஃப்ளோர் ஆகட்டும், இல்லை விண்டோஸு, இல்லை அந்த ஒன்று சின்ன சின்ன காருக்கு இப்போ கார் தொடங்கணும்னா இப்போ செல்ஃபாகவே நிறைய பேர் அவங்க வீட்டிலே பண்ணுறாங்க. அதோடைய கிளாத் மெட்டீரியல்லேருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இப்போ நிறையாவே வந்திருக்கு. ஸோ அதோடய இம்பார்ட்டன்ஸு ரொம்பவே அதிகம். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் நாங்கள் ரேஞ்சஸ் வந்து என்னெல்லாம் இருக்கோ அவைலபிலிட்டி எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம், போத் பிராண்டட் அண்ட் அன்பிராண்டட் நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். சார், பிராண்டட் அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதிகமாக? சார், கண்டிப்பாக சார் பிராண்டடுக்கு தான் சார், பிகாஸ் நம்ம வந்து குவாலிட்டி ஏம் பண்ணி தான் நம்ம இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக பிராண்டட் தான். ஏன்னா பிராண்டடில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக குவாலிட்டி, அப்புறம் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அதில் இப்போ இருக்குது, அண்டு ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எங்களுக்குமே வந்து கஸ்டமர் கொடுத்த திருப்தி ஒன்று இருக்குது. ஓகே, அவங்க அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்க, சும்மா ஒன்றும் வாங்கலை, ஏன்னா கம்மி ரேட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் அவ்வளோ ப்ரீமியமாக அவங்க போய் வாங்குறாங்கன்னா அதுக்கான லைஃப் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் அ செல்லராக எங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கு அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எவிடென்ட்டாகவே இருக்குது, அவங்க எங்களுக்கு சொல்லியும் தெரியும். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ கூட எக்ஸாம்பிள் வந்து காலாவில் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் மாப்னு ஒன்று இருக்குது,
பார்த்தீங்கன்னா அவங்க 6 மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளீனிங் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி வாரண்டி கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ராண்டில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. காலா ப்ராண்டில் இப்போ மாப்போட ஹெட்டு போயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து அந்த ஸ்பேர்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ரிப்பீட்டடாக அந்த பிராண்டடில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், அன்பிராண்டடில் அது கிடைக்காது. அண்ட் அன்பிராண்டில் வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட் டைம் மேபி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கணும், அவங்களுக்கு லைஃப் இருக்காது. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஓகே நம்ம நல்ல ப்ராடக்ட் வாங்கினாதான்றப்போ கண்டிப்பாக தே ஆர் சேஞ்சிங். ஆக்சுவலி நிறைய பேர் மாறியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ எங்களை அன்பிராண்டட் இல்லாமல் இருந்தாலும் அதோட இது வந்து மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். இப்போ நாங்கள் பிராண்டடுக்கு தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறோம். கோவிட்க்கு அப்புறமா அந்த கிளீனிங் கேட்டகரியில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க? ஆக்சுவலாக அந்த கோவிட் டைமில் வந்து எங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பயங்கர சேலஞ்சஸ் அதிகம். பிகாஸ் அந்த டைம் க்ளோஸ்டு, கஸ்டமர் வெளியில் க்யூவில் நிற்பாங்க, சர்டன் பேர் தான் உள்ளே வரணும். நம்ம ஸ்டாஃப்ஸ் முதல்ல க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போது வந்து கஸ்டமர் வருவாங்க, பில் பண்ணிட்டு போவாங்க, டெலிவரி இருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோனு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இது. அப்போ அங்கே போகிறாங்க. இப்போ அந்த டைமில் பீக்கில் இருந்தது, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம், 2 இயர்ஸ் இல்லை. அப்போ வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து எப்படி போகணும், மாஸ்க் போடுறதுலேருந்து எல்லாம். ஏன்னா ஸ்டார்டிங் எங்களுக்குமே ஸ்ட்ரகிள் தான். மாஸ்க்கு சேல்ஸ்லேயும் கிடையாது, சானிடைசரும் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 1 மந்த் எங்களுக்குமே அது வந்து அதுலேருந்து நாங்கள் நாலேஜ் கெயின் பண்ணி அந்த அதுக்கான கெப்பாசிட்டி நாங்கள் வளர்த்துட்டு தான் நாங்கள் அதுலேருந்து பண்ண ஆரம்பித்தோம் எல்லாமே. அப்புறம் அந்த கிளீனிங் டூல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்டர்ஸ் முக்கால்வாசி வந்து ஒரு 50% கிராஸ் இருந்தால் மீதி 50% பார்த்திங்கன்னா கிளீனிங் டூல்ஸு அண்ட் அந்த ஹேண்ட் சானிடைசரு இந்த மாதிரி ஐட்டங்களும் இதுதான் மெயினாக இருக்கும். இப்போ நாங்கள் அப்போது வந்து அதில் நிறையா வர ஆரம்பிச்சிது. அந்த இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளீனிங் டூல்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா புதுசு ஐட்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2020-21 நிறையா வர ஆரம்பிச்சிது. கஸ்டமரும் அதோட பையிங் இது வந்து அதிகமாக இருந்தது, அவங்களோட இன்புட் வந்து அதிகமாக இருந்தது. இப்போது இனோவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ காலாலே பார்த்திங்கன்னா டர்போ ஸ்பின் மாப்னு ஒன்று இருக்குது. இப்போ இப்போ முன்னாடி வந்து பக்கெட்டு துணி இது மாப்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கணும். இதில் வந்து எல்லாமே ஒரே ஐட்டம் தான். நம்மளே வந்து வீட்டில் கன்வீனியண்ட்டாகவே பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து கை வெட்டாகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அதோடய ஹெட்டு பார்த்திங்கன்னா 360 எல்லா சைடும் ரொட்டேட் ஆகும். ஸோ நூக்கன் கார்னர்ஸு, சோஃபா கீழே இது பண்ணுறது எல்லாமே ஒரே இதிலே முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக இப்போ காலால் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்ல, இனோவேஷனுக்காக. சார், தமிழ்நாடு மார்க்கெட்டில் இந்த கிளீனிங் கேட்டகரியோடைய ஃப்யூச்சராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ கிளீனிங் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி க்ரோத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இப்போ கஸ்டமர் வைஸ் நம்ம வந்து இப்போ கிளீனிங்கில் நிறையா அதுக்கான நாலேஜும் சரி, அதுக்கு நம்மளுக்கு நிறையாவே வந்துருச்சு. இந்த கோவிட் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியும் க்ளீனாகும். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் ஹோல் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் நிறையவே இருக்குது அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம், ஓகே ஃபைன். இப்போ நம்மளெல்லாம் நல்லா சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம். பட் அந்த கார்பேஜ் போதும் இல்லையா? இனிமேல் அந்த கார்பேஜ் நம்ம வீட்டை விட்டு தாண்டி போனதுலேருந்து அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டம்ப் யார்ட்ஸ் நம்ம பார்த்ததில்ல. இப்போ நம்மளை சுற்றி இப்போ இது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்றதுனால நம்ம நிறைய டம்ப் யார்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு. நம்ம கண்ணெதிர்க்கே பார்த்திங்கன்னா அந்த குப்பை எரிக்கிறதுலேருந்து தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக அது வந்து ஒரு அதில் நிறைய டெக்னாலஜி ரெவல்யூஷன் மாதிரி வரணும். வந்துட்டால் சொசைட்டி க்ளீன் ஆகும். நம்ம இன்னியோட முடிய போகிறதில்ல. நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வரும்போது ஒரு ஹைஜீனிக் ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கணும். அதுக்கு இப்போ நம்ம பர்சனலாக நம்ம வரைக்கும் உள்ள கிளீனஸ் டூல்ஸ்லேருந்து எல்லாமே அவேர்னஸ் வந்துருச்சு. இனிமேல் சொசைட்டி ரிலேட்டடாக க்ளீனாக வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி ரெவல்யூஷனும் வரணும். அது எல்லா கம்பெனிலேருந்தும் சரி எல்லாத்துலேருந்தும் வந்து சொசைட்டியில் க்ளீன் ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை சார். சார், விஎஸ்பி சூப்பர் மார்க்கெட் பற்றியும் கிளீனிங் கேட்டகரி பற்றியும் நிறைய விஷயங்கள் பொறுமையாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.